Hi, hello, welcome to Kriti's Micro Learning with me, Kritika. நம்ம இந்த வீடியோவில் ஸ்டேஜஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் சைல்டு பற்றி பார்க்க போகிறோம். அதோட இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப்பில் யூனிட் டூவில் இருக்கிறது. என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, என்னென்ன டைமென்ஷன்ஸ் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் சைல்ட் க்ரோத் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் இந்த யூனிட்டில் பார்த்தோம்னா ரெண்டு முக்கியமான க்வெஷ்சன்ஸ் இருக்குது. அதாவது இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ், அதாவது டூ ஸ்டேஜஸ் இருக்குது, அண்ட் இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட். அதில் வந்துட்டு ஃபைவ் டெவலப்மெண்ட்ஸ் டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு க்வெஷ்சனில் எப்படி க்வெஷ்சன்ஸ் வரலாம், இதை ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க் பண்ணி எப்படி படிக்கலாம், இல்லை எப்படி க்வெஷ்சன்ஸ் ஆன்சர் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் ஒரு இன்ட்ரொடக்ஷனாக நம்ம இதில் பார்க்கலாம். சி, டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ், இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ப்ரீநேட்டல் ஸ்டேஜ், இன்னொன்று போஸ்ட் நேட்டல் ஸ்டேஜ். ஓகேவா? ப்ரீநேட்டல் ஸ்டேஜுங்கிறது வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவோட வயிற்றில் என்னென்ன மாதிரியான ஸ்டேஜஸ் அண்டர்கோ பண்ணுது, அண்ட் போஸ்ட் நேட்டல் ஸ்டேஜ் வந்து ஃப்ரம் பர்த், டெலிவரிக்கு அப்புறம் பர்த்தில் அந்த நிமிஷம், ஃப்ரம் த டைம் ஆஃப் பர்த் டு டில் டெத் வரைக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து அந்த குழந்தைக்கு, ஒரு ஹியூமன் சைல்டுக்கு இருக்குங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீநேட்டல் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி அதில் வந்துட்டு த்ரீ ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ஜெர்மினல் ஸ்டேஜ், செகண்ட் எம்ப்ரியானிக் ஸ்டேஜ், அண்ட் தேர்ட் ஃபீட்டல் ஸ்டேஜ். இது வந்து அம்மா வயிற்றுக்குள்ள, அதாவது அந்த கரு உருவாகிற நாள், ஃபஸ்ட்டு டேயில் இருந்து அந்த டெலிவரி ஆகும், அந்த 10 மாதம் கழிச்சு குழந்தை டெலிவரி ஆகுது இல்லையா, அது வரைக்கும் அந்த 10 மந்த்ஸ் வந்து இந்த த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸாக வயிற்றுக்குள்ளேயே நம்ம பிரிச்சிருக்கிறோம். அதுதான் வந்துட்டு ப்ரீநேட்டல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கர்ப்பப்பையில் குழந்தை உருவான அந்த ஃபஸ்ட்டு டேலேருந்து ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ் அதாவது அந்த 14-15 டேஸ் வரைக்கும், ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ்க்கு இருக்கிறது வந்துட்டு ஜெர்மினல் ஸ்டேஜ். ஸோ இந்த பிக்சரில் நமக்கு பார்த்தா தெரியும், வெறும் அந்த ஜைகோட்ஸ் எக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, சும்மா டாட் டாட் டாடா, ஒரு ஃப்ராக் எக் மாதிரி, லார்வா மாதிரி, அதுதான் வந்துட்டு ஜெர்மினல் ஸ்டேஜ். இது வந்து 0 to 2 weeks வரைக்கும், 0 to 2 weeks, 15 days, ஃபஸ்ட்டு 15 டேஸ் அம்மாவோட கருவறையில் அந்த குழந்தை இருக்கிறது வந்து ஜெர்மினல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து எம்ப்ரியானிக் ஸ்டேஜ். எம்ப்ரியானிக் ஸ்டேஜ் வந்து 3rd to 8th week. ஓகேவா? 3rd week 8th week வரைக்கும் இருக்கிறது வந்துட்டு எம்ப்ரியானிக் ஸ்டேஜ். அந்த டைமில் வந்துட்டு எப்படி குழந்தையோட மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின், ஃபோர் பிரெயின், இந்த பிரெயின் டெவலப்மெண்ட்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு டெவலப் ஆகிறதுக்கு. அந்த எல்லோ கலரில் வந்து டைட்டாக அந்த ஸ்மைனல் கார்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஷேப் வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, அது வந்து 3rd week 8th week வரைக்கும் இருக்கிறது எம்ப்ரியானிக் ஸ்டேஜ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபீட்டல் ஸ்டேஜ். ஃபீட்டல் ஸ்டேஜ் வந்து 9th week டில் பர்த் வரைக்கும். இது வந்து அந்த 3 மந்த் ஸ்கேன், 5 மந்த் ஸ்கேன், ஒரு தடவை ஸ்கேன் பண்ணும்போதே நமக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அவங்க சொல்லும்போது குழந்தை அசைவு பாருங்கள், ஹார்ட் பீட் பாருங்கன்னு அந்த அம்மாவுக்கு வந்து அவங்களே காட்டுவாங்க. ஸோ அதுலேயே நமக்கு தெரியும். ஸோ 9th week பர்த் வரைக்கும் பார்த்தோம்னா ஃபீட்டல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அந்த பர்த் டைமில் தான் அந்த குழந்தை ஃபுல்லாக ஒரு ஹியூமன் சைல்டாக வந்துட்டு நமக்கு டெலிவரி ஆகுது. ஸோ இந்த த்ரீ ஸ்டேஜஸ் தான் வந்துட்டு ப்ரீநேட்டல் ஸ்டேஜ், அதாவது கர்ப்பப்பையில் குழந்தையுடைய வளர்ச்சி. அதை த்ரீ ஸ்டேஜஸாக பிரிச்சிருக்கோம், ஜெர்மினல், எம்ப்ரியானிக், அண்ட் ஃபீட்டல் ஸ்டேஜ். 0 to 2 weeks, 3rd week to 8th week, 9th week to birth, இப்படி தான் அது வந்து த்ரீ ஸ்டேஜஸாக பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா போஸ்ட்நேட்டல் ஸ்டேஜ். ஸோ குழந்தை டெலிவரி ஆகிடுச்சு, அந்த 10 மந்த்ஸ், 9 மந்த்ஸ், அவர் அந்த மெச்சூர் டைம்க்கு அப்புறம் அந்த பர்டிகுலராக குழந்தை டெலிவரி ஆயாச்சு, பர்த் வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃப்ரம் பர்த், அந்த டேலேருந்து பர்த்லேருந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ், 2 வயசு குழந்தை வரைக்கும் அந்த பீரியட் வந்துட்டு நம்ம இன்ஃபான்சி அப்படின்னு சொல்கிறோம். இன்ஃபான்சி அப்படிங்கிறது 2 வயசு குழந்தை வரைக்கும், அந்த 0 to 2 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்கள இன்ஃபான்சி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து சைல்ட்ஹுட். சைல்ட்ஹுட் வந்து 3 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க வந்து சைல்ட்ஹுட். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் வச்சுக்கோங்களேன், எல்கேஜிலேருந்து இப்போ 10 இயர்னால் ப்ராபப்ளி 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எல்கேஜிலேருந்து 5th வரைக்கும் இருக்கிற குழந்தைங்கள நம்ம வந்து சைல்டு அப்படின்னு சொல்லுவோம், சைல்ட்ஹுட். அதை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, ஏர்லி சைல்ட்ஹுட் அண்ட் லேட்டர் சைல்ட்ஹுட். ஏர்லி சைல்ட்ஹுட்லேருந்து 3 to 6 இயர்ஸ், ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ், எல்கேஜி, யூகேஜி, 1st ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் அந்த குழந்தைங்க வந்து ஏர்லி சைல்ட்ஹுட். லேட்டர் சைல்ட்ஹுட் வந்து 7th to 10 இயர்ஸ் வரைக்கும், 3rd ஸ்டாண்டர்ட் குழந்தையிலேருந்து எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஸோ 7 to 10 இயர்ஸில் இருக்கிறவங்க லேட்டர் சைல்ட்ஹுட். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபான்சி, நெக்ஸ்ட்டு சைல்ட்ஹுட். சைல்ட்ஹுட்லேயே வந்து ஏர்லி சைல்ட்ஹுட், லேட்டர் சைல்ட்ஹுட் அப்படின்னு ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீ அடலசன்ஸ். அடலசன்ஸ்னு நம்ம என்ன சொல்லுவோம், அந்த டீனில் இருக்கிற பசங்களை தானே சொல்லுவோம். அவங்க வந்து அடலசன்ட், இந்த 14-15 இயர்ஸில் இருக்கிற குழந்தைங்க பசங்களை வந்துட்டு அடலசன்ட் அப்படிம்போம். இது வந்து ப்ரீ அடலசன்ஸ். ப்ரீ அடலசன்ஸ்னா அடலசன்ட்டுக்கு முன்னாடி, அந்த ஏஜ் என்னவா இருக்கும், 10 வரைக்கும் நம்ம லேட்டஸ்ட் சைல்ட்ஹுட் சொல்லியாச்சு. ஸோ 11 to 13, இந்த 3 இயர்ஸில் இருக்கிற குழந்தைங்க வந்துட்டு ப்ரீ அடலசன்ட் சைல்டு, அடலசன்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ப்ரீ அடலசன்ஸ். அப்போது நெக்ஸ்ட்டு வந்து
அடலசன்ஸ். அடலசன்ஸுங்கிறது 14 to 17 இயர்ஸ் ஆர் 20 இயர்ஸ், அந்த மெச்சூர் டீன். நம்ம இந்த 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு காலேஜ் கோயிங் சில்ட்ரன் வரைக்கும் இருப்பாங்க, 11th 12th காலேஜ் கோயிங் சில்ட்ரன் டீனேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க தான் வந்துட்டு அடலசன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபான்சி பார்த்தோம், சைல்ட்ஹுட், சைல்ட்ஹுட்டில் ரெண்டு, ஏர்லி சைல்ட்ஹுட் அண்ட் லேட்டர் சைல்ட்ஹுட், நெக்ஸ்ட்டு ப்ரீ அடலசன்ட், அடலசன்ஸ். ஸோ 20 இயர்ஸ் வரைக்கும் இப்போ பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அடல்ட்ஹுட் அபவ் 20 மேலே, 20 to 40, அதுக்கப்புறம் நீங்கள் 20 இயர்ஸாக எடுத்துக்க வேண்டியதான். 20 to 40 இயர்ஸ் வந்து அடல்ட், ஒரு மெச்சூர் அடல்ட், அதாவது ஜாப் போகிறவங்க, மேரேஜ் இயர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அந்த பீரியடில் வரும், 20 to 40. தென் 40 அப்புறம் வந்துட்டு மிடில் ஏஜ், 40 to 60 வந்து மிடில் ஏஜ், அபவ் 60 வந்து நம்ம ஓல்ட் ஏஜ். அந்த சீனியர் சிட்டிசன்கிற கேட்டகரி வந்து 60 அபவ் வச்சுருக்காங்க இல்லையா, அது ஏன், ஏன்னா அவங்க வந்து ஓல்ட் ஏஜ்னு அர்த்தம். ஸோ ஓல்ட் ஏஜ் வந்துட்டு அபவ் 60. இப்படி தான் வந்து நம்ம லைஃப்பை வந்துட்டு அவங்க ஏஜ் வைஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஒரு சைல்டு அதாவது கரு உருவான நாள்லேருந்து, டே 1 0லேருந்து சொல்லணும், கரு அந்த ஸ்பெர்ம் அண்ட் எக்கு ஃபியூஸ் ஆகி அந்த டே 1லேருந்து டெத் வரைக்கும் இருக்கிறத வந்து இப்படி தான் பிரிச்சுருக்கோம், ஜெர்மினல் ஸ்டேஜ், எம்பிரியானிக் ஸ்டேஜ், ஃபீட்டல் ஸ்டேஜ். இது ப்ரீநேட்டல், ஏன்னா குழந்தை வெளியில் வரல கர்ப்பத்தில் இருக்கிறனால. போஸ்ட்நேட்டல் வந்ததுக்கப்புறம் இன்ஃபான்சி, சைல்டுஹுட், ப்ரீ அடலசன்ட், அடலசன்ஸ், அடல்ட்ஹுட், மிடில் ஏஜ் அண்ட் ஓல்ட் ஏஜ். ஸோ இப்படி தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து டைமென்ஷன்ஸ். டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 5 டைமென்ஷன்ஸ் இருக்குது, ஃபிசிக்கல், மாரல், காக்னேட்டிவ், சோஷியல் அண்ட் எமோஷனல். ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், மாரல் டெவலப்மெண்ட், காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட். இது 5 வந்துட்டு டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இது என்ன 5 டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு வகையான டெவலப்மெண்ட் இருக்கணும் இல்லையா, அதாவது உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, அவங்களுடைய பிஹேவியர், ஆட்டிடியூட்ஸ், எமோஷன்ஸ், இந்த மாதிரியான எல்லா டெவலப்மெண்ட்டும் இருந்தால் தான், அதாவது வெறும் குழந்தை மட்டும் வளர்ந்தால், அந்த ஃபிசிக்கல் மட்டும் வளர்ந்தால் போதுமா, அந்த ஃபிசிக்கலோடைய அதுக்கு தேவையான இப்போ வந்து அந்த கிராஸ் மோட்டார் ஸ்கில், அந்த 2 வயசு குழந்தைனா 2 வயசு குழந்தை என்ன பேசணுமோ அது பேசணும், என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி செய்யணுமோ அந்த ஆக்டிவிட்டி செய்யணும், அவங்க எந்த அளவுக்கு திங்க் பண்ணுவாங்களோ அந்த க்ரியேட்டிவிட்டி இருக்கணும், எல்லாமே இருந்தால் தான் வந்து கம்ப்ளீட் டெவலப்மெண்ட். ஸோ ஸ்டேஜஸ் மட்டும் இருந்தால் போதாது, ஒரு ஒரு ஸ்டேஜுக்குமான அந்த டைமென்ஷனும் கண்டிப்பாக வேணும். ஸோ இப்போ நமக்கு எக்ஸாமில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, தனியாக வந்து ஸ்டேஜ், டைமென்ஷன் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு ஸ்டேஜையும் டைமென்ஷனையும் இன்டர்ஃபியூஸ் பண்ணி தான் கேட்பாங்க, ஒன்னோட ஒன்று இன்டர்லேட் பண்ணி கேட்பாங்க. எப்படி கேட்கலாம், இன்ஃபான்சி பீரியடில் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டும் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டும் எப்படி இருக்கலாம், ரைட் அபவுட் த ஃபிசிக்கல் அண்ட் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃபான்சி பீரியட், ஆர் ரைட் அபவுட் த எமோஷனல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் ஆஃப் அடலசன்ஸ் பீரியட், அந்த அடலசன்ட்டில் அவனோட எமோஷனல் மெச்சூரிட்டி எந்த அளவில் இருக்கும், சோஷியல் பிஹேவியர் எப்படி இருக்கும். இந்த மாதிரி டைமென்ஷனையும் ஸ்டேஜையும் கம்பேர் பண்ணி தான், ஒன்னோட ஒன்று இன்டர்லேட் பண்ணி தான் வந்துட்டு குவெஷன்ஸே வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், டைமென்ஷன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த ஏஜில் இந்த டைமென்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் அதுதான் பார்த்துட்ருக்கோம், ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ் பார்த்துட்டோம், இப்போ டைமென்ஷன்ஸ்னால் அந்த 5 டைமென்ஷன் என்னங்கிற இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம எப்படி பார்ப்போம்னா, இன்ஃபான்சியில் ஃபிசிக்கல், மென்டல் இந்த 5 டைமென்ஷன்ஸ் எப்படி இருந்தது, அடல்ட்ஹுட்டில் இந்த 5 டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அடலசன்ஸில் இந்த 5 டைமென்ஷன் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்ப்போம். ஸோ ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்னா என்ன, ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு தி ஃபிசிக்கல் சேஞ்சஸ், இது வந்து நமக்கே தெரியும், ஃபிசிக்கல்னால் நம்ம உடல் அமைப்பு, உடல் அமைப்பில் நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், போன்ஸு, திக்னஸ்ஸு, வெயிட்டு, நம்மளோட நம்ம சொன்ன மாதிரி ஃபைன் மோட்டார் அண்ட் கிராஸ் மோட்டார். ஃபைன் மோட்டார், கிராஸ் மோட்டாருங்கிறது என்னென்னா, ஆஸ் அ ஹோல் இப்போ ஒரு பால் வந்து ஒரு குழந்தை எடுக்குது அப்படின்னா, அது அந்த 2 கையும் அப்படியே யூஸ் பண்ணி அந்த பால் எடுக்கிறாங்க இல்லையா, அது வந்து கிராஸ் மோட்டார் ஸ்கில் சொல்லலாம். ஃபைன் மோட்டாருங்கிறது வந்துட்டு ஒரு பர்டிகுலராக ஒரு பென் பிடிக்கிறது, ஒரு சின்ன பொருள் எடுக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கையை யூஸ் பண்ணிட்டு எடுக்கிறாங்க இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ உங்களுக்கு பிறந்த குழந்தைகிட்ட, சாரி பிறந்த குழந்தை கிடையாது, கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு 1.5 இயர் பேபிக்கிட்ட ஒரு டாய் கொடுத்தோம்னா அப்படியே 2 கையும் நீட்டி வாங்குவாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் பெரிய பால் கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி கை மாற்றுவாங்க, சின்ன பால் கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி, அதுதான் வந்துட்டு ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். ஓகேவா, அதே மாதிரி சின்ன இந்த கண்ணோட இமைகள் அந்த மாதிரி சின்ன சின்ன
மூமெண்ட்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்துட்டு ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிராஸ் மோட்டார் ஸ்கில், ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கணும். விஷன், ஹியரிங் இது எல்லாமே டெவலப் ஆகணும். ஸோ கண்ணும் காதும் மூக்கு மட்டும் இருந்தால் பத்தாது, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸும் கூடவே சேர்ந்து டெவலப் ஆகணும். அதே மாதிரி அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கிறது 1 இயருக்கு வந்து குழந்தைங்க வந்து அட்லீஸ்ட் அம்மா அப்பா அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேர்ட் தெளிவாக இல்லைனாலும் ஸ்டார்ட் பண்ணும். சும்மா அம்மா பா அப்படி ஏதோ ஒரு வளர்றதுக்கு பிளாபர் பண்ணுறதுக்காவது அந்த குழந்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி அதாவது அது கூயிங் அப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த சவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது. அந்த ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் பேபி வந்துட்டு அம்மாவை பார்த்து இல்லை அப்பாவை பார்த்துட்டு அந்த சவுண்ட் கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி அந்த பை பர்த்லேருந்து அந்த திரும்பி படுக்கிறது, தவழ்கிறது, நீந்துறது, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு அந்தந்த ஸ்டேஜில் டெவலப் ஆகணும். அதுதான் சொல்கிறோம். ஸோ ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் வந்து போன் திக்னஸ் இதெல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம உடல் அமைப்பும் அதுக்கு தகுந்த மாதிரி டெவலப் ஆகிறது. நெக்ஸ்ட்டு வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த இன்டலெக்சுவல் பவர். இதுதான் சொல்ற வேஸ் சில்ட்ரன் ரீசனிங், டெவலப் லாங்குவேஜ், சால்விங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கெய்னிங் நாலேஜ். ஸோ அந்த ஒரு ஒரு ஸ்கூல் கோயிங் சைல்டு, அதாவது எல்கேஜி போகிற குழந்தைகிட்ட நம்ம ஒரு ஸ்டோரி சொல்லு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையே ஏதோ ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி சொல்லுவாங்க, அவங்களால ஓனாக ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஏஜுக்கு அவங்க அதை பண்ணணும். ஒரு ரைம்ஸ் ரிசைட் பண்ண சொன்னால் ரிசைட் பண்ணணும், அதே மாதிரி கலர் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண சொன்னால் அவங்க பண்ண முடியணும். அந்த மாதிரியான காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் வந்து அவங்க டெவலப் பண்ணணும். அதாவது பிரெயினோடைய க்ரியேட்டிவிட்டி, டிசைனிங் எதுவாக இருந்தாலும் அது அந்தந்த ஏஜ்க்கான டிசைன், அந்தந்த ஏஜ்க்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அந்தந்த ஏஜ்க்கான டெவலப்மெண்ட்டும் இருக்கணும். இது வந்து இன்ஃபான்சிலேருந்து அடல்ட்ஹுட் வரைக்கும் தான். இப்போ ஒரு அடலசன்ட் குழந்தைகிட்ட ஒரு பையன்கிட்ட போயிட்டு நம்ம நீ வந்து ஒரு ட்ரா பண்ண அப்படின்னா அந்தந்த ஏஜ்க்கான ஒரு ட்ராயிங் அவங்களால பண்ண முடியதாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது ப்ராப்பர் டெவலப்மெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் தான் வந்துட்டு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து எமோஷனல் டெவலப்மெண்ட். நமக்கே தெரியும் எமோஷன்ஸ் கரெக்டாக அந்த சுச்சுவேஷனில் அந்த இடத்துல அவங்க எமோஷன்ஸை அவங்க வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்கணும். இதுதான் வந்துட்டு எமோஷனல் டெவலப்மெண்ட், பாயிண்ட் ஆஃப் எமோஷனல் மெச்சூரிட்டி அண்ட் பேலன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ், எக்ஸ்பிரஸிங் ப்ராப்பர் எமோஷன்ஸ் அட் அப்ராப்ரியேட் சுச்சுவேஷன்ஸ். அதுதான் வந்துட்டு எமோஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். மாரல் டெவலப்மெண்ட், திஸ் இன்க்ளூட்ஸ் தி எவாலியூஷன் ஆஃப் மாரல் சென்ஸ் டு டிஸ்கிரிமினேட் ரைட் அண்ட் ராங், எது ரைட்டு எது ராங், எந்த இடத்துல எது பண்ணால் கரெக்டு எந்த இடத்துல எது பண்ணால் தப்பு, அந்த மாரல் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இதை இந்த இடத்துல சொல்லலாம், இதை இந்த மாதிரி சொல்லக்கூடாது, இதை இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம், அப்புறம் ஒரு சொசைட்டியில் எப்படி அதாவது ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், அந்த மாதிரியான எத்திக்கல்ஸ் மாரல்ஸ், அதே மாதிரி அடுத்தவங்கக்கிட்ட வந்து எப்படி ஷேர் பண்ணுறது, கேரிங் பண்ணுறது, கைண்டாக இருக்கிறது, மரியாதையாக இருக்கிறது, இந்த மாதிரியான மாரல் வேல்யூஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க டெவலப் பண்ணணும். இதுதான் வந்துட்டு மாரல் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட்டு சோஷியல் டெவலப்மெண்ட், ஒரு சோஷியல் குரூப்பில் எப்படி மிங்கிள் ஆகுறது, லேர்னிங் டு ரிலேட் டு அதர்ஸ் இன் அ சோஷியல் டெவலப்மெண்ட், ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் டு கன்ஃபார்ம் டு குரூப் ஸ்டாண்டர்ட்ஸ் மாரல்ஸ் அண்ட் ட்ரெடிஷன். அந்த பர்டிகுலர் சோஷியல் குரூப்பில் எப்படி பிஹேவ் பண்ணணும், அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் வேல்யூஸ் எப்படி மதிக்கணும், அவங்க கஸ்டம்ஸ் தகுந்த மாதிரி நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், அந்த ட்ரெடிஷன்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி சொசைட்டியோட எப்படி மிங்கிள் ஆகி போகிறது, இதெல்லாம் தான் வந்துட்டு சோஷியல் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு ப்ராப்பர் ஹியூமன் பீயிங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த 5 டெவலப்மெண்ட்டுமே அந்தந்த ஸ்டேஜுக்கானது ப்ராப்பராக டெவலப் ஆகணும். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். இதில் வந்து இப்போ எப்படி க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர்டிகுலர் ஸ்டேஜில் பர்டிகுலர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் இன்டர்லெட் பண்ணி கேட்பாங்க. ஸோ ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு ஒரு டெவலப்மெண்ட் எப்படி இருக்கணுங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நமக்கு அப்படி தான் வரப்போகுது. இன்ஃபான்சியில் இந்த 5 ஸ்டேஜஸும் டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அடல்ட்ஹுட்டில் 5 டைமென்ஷன் எப்படி இருக்குங்கிறது ஒரு ஒரு வீடியோவாக நம்ம பார்க்கலாம்.